ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. இன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அவருடைய அறிமுகத்தை கொஞ்சம் பார்ப்போம். வேதத்தில் கர்த்தருக்காக உத்தமமாய் வாழ்ந்த மனிதர்களுள் யோசேப்பு ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிறார். அவர் மரண பரியந்தம் கர்த்தருக்காக உத்தமமாய் வாழ்ந்தான். யோசேப்பின் வாழ்க்கை அன்றைக்கும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் வாழ்கிற இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எப்படி நம்மை பாவத்திற்கு விலக்கி காத்து கொள்வது என்பதற்கு யோசேப்பு தான் உதாரணம். சூழ்நிலை தான் என்னை தப்பு செய்ய வைத்தது, சூழ்நிலை காரணமாக தான் நான் வழி விலகி போனேன் என்று சாக்கு சொல்பவர்களுக்கு யோசேப்பின் சூழ்நிலைகளும் அவன் அதை எப்படி மேற்கொண்டான் என்பதும் ஒரு பாடமாக இருக்கும். கடைசி வரை யோசேப்பு எப்படி தன் உத்தமத்திலே நிலைத்திருந்தான், கர்த்தர் எப்படி அவனை உயர்த்தினார் என்றுதான் இந்த பைபிள் ஸ்டடி மூலம் நாம் பார்க்க போகிறோம். யோசேப்பின் பிறப்பை குறித்து பார்ப்போம். இவன் பிறந்த ஊர் பதானாராம். ராகேலுக்கு முதல் மகனாகவும் யாக்கோபுக்கு 11வது மகனாகவும் பிறக்கிறான். வாசிப்போம் ஆதியாகமம் 30:22-23-24 ஆகிய வசனங்கள். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ராகேலுக்கு திருமணமாகி பல வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு கர்த்தர் இவளுடைய ஜெபத்தை கேட்டு இவளுக்கு ஒரு பிள்ளையை அருளுகிறார். அவன்தான் இந்த யோசேப்பு. இவன் மூலமாக ராகேலுக்கு இருந்த மலடி என்கிற நிந்தை நீங்கி அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். இந்த மகிழ்ச்சி இவனோடு நின்றுவிடக்கூடாது என்று விரும்புகிறாள். அதனால் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று நம்பிக்கையோடு அவனுக்கு யோசேப்பு என்று பெயர் வைக்கிறாள். யோசேப்பு என்றால் அவன் பெருகுவான் என்று அர்த்தம், இல்லை என்றால் கர்த்தர் பெருகச் செய்வார் என்று அர்த்தமாகும். இப்போ இவன் பிறந்த பிறகு யாக்கோபு தன் மாமனாரிடத்தில் சென்று, இதுவரைக்கும் நான் உமக்காகவும் உம்முடைய பெண்களுக்காகவும் வேலை செய்தது போதும், என்னை இந்த ஊரிலிருந்து என் தகப்பன் ஊருக்கு அனுப்பிவிடும், இனி நான் என் மனைவிகளுக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் சம்பாதிக்க வேண்டும் என்று கூறுகிறான். உம்முடைய இரண்டு பெண்களுக்காக நான் 14 ஆண்டு காலம் உம்மிடத்தில் வேலை செய்தேன், இப்போது நான் போக வேண்டும் என்று கேட்கிறான். இந்த 14 ஆண்டு கால முடிவில் தான் யோசேப்பு பிறக்கிறான் என்று நினைக்கிறேன். இப்போ யாக்கோபு என்ன சொல்றான், நான் என் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்க வேண்டும் என்று கூறுகிறான். அப்படின்னா இதுவரைக்கும் அதாவது 14 ஆண்டு காலமாக அவன் சம்பளமே வாங்காமல் தன் மாமனாருக்கு வேலை செய்கிறான். இப்போதான் அவனுக்கு புத்தி தெளிந்து என் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்றான். உடனே லாபான் என்ன சொல்றான், உனக்கு என்ன சம்பளம் வேணும்னு சொல்லு, நான் தரேன், ஆனா இங்கிருந்து மட்டும் போகாத, என்கிட்டயே வேலை செய்யன்னு சொல்றான். ஏன் லாபான் யாக்கோபை போக விடமாட்டான்னு சொன்னா, இவன் வந்த பிறகு கர்த்தர் லாபானை நன்றாக ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறார். அதை லாபானே சொல்றான் பாருங்க, ஆதியாகமம் 30:27 உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சாட்சியாக கூறுகிறான். அதுக்கப்புறம் தான் யாக்கோபு சொல்றான், ஆமா, நான் வரும்போது உமக்கு இருந்த ஆடுகள் கொஞ்சம்தான், ஆனால் நான் வந்த பிறகு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகிவிட்டது. அதனாலே நீர் நல்ல ஆசீர்வாதத்தோடு தான் இருக்கிறீர், நான் என் குடும்பத்துக்காக சம்பாதிப்பது எப்போது என்று கேட்கிறான். பாருங்க, 14 வருடம் கழித்துதான் இவனுக்கு புத்தி வருகிறது தன் குடும்பத்திற்காக சம்பாதிக்க வேண்டும் என்று. ஆனால் லாபானுக்கோ இவனை அனுப்ப மனதில்லை, அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடிவு பண்ணுகிறான். அதனால இப்போ லாபான் எந்த டிசைன்ல குட்டி போட்டா அவனுக்கு இது சம்பளமா இருக்கும்னு சொல்றானோ அதே டிசைன்ல ஆடு குட்டி போடுது. இந்த இடத்துல கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்து யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். இதே போல அவன் 10 முறை அந்த சம்பளத்தை மாற்றுகிறான். புள்ளி உள்ளது உன் சம்பளம்னு சொல்றான், அப்படியே ஆடு குட்டி போட்டது. கலப்பு நிறம் உள்ளது உன் சம்பளம் சொல்றான், அப்படியே ஆடு குட்டி போட்டது. இப்படி 10 முறை அவன் சம்பளத்தை மாற்றுகிறான். ஆனாலும் கர்த்தர் யாக்கோபை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். இப்படி யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்தான் என்று ஆதியாகமம் 30:43 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபு 20 வருடமாக பதானாராமில் தன் மாமனாரிடத்தில் வேலை செய்கிறான். முதல் 14 ஆண்டு காலம் எந்த சம்பளமும் வாங்காமல் வேலை செய்கிறான். கடைசி இந்த 6 வருடத்தில் கர்த்தர் இவனை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஏன் இதை நான் சொல்றேன்னா, யோசேப்பு பிறந்த பிறகு இவ்வளவு நாள் இவர்களுக்கு இருந்த வெறுமை நீங்கி ஆசீர்வாதம் வருகிறது. 6 வருடம் கழித்து இவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு கிடைக்கிறது. யோசேப்பு பிறந்த உடனே இவர்களுக்கு ரட்சிப்பு வந்துவிட்டது. அதனாலதான் யாக்கோபு லாபானிடத்தில் போய் சொல்றான், நான் என் ஊருக்கு போறேன்,
ஆனால் லாபான் விடவில்லை. ஏனென்றால் கர்த்தர் இவர்களை வெறுமையாய் அனுப்ப விரும்பவில்லை. அதனால் யாக்கோபை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். இப்போது அவனுக்கு ஏராளமான ஆடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள். இவன் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்த காலம் மாறி இப்போ இவனிடத்தில் வேலை செய்ய அதிகமான ஆட்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் அவனுக்கு பெருக்கத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, யோசேப்பு என்ற பெயருக்கு ஏற்றாற் போல கர்த்தர் இவர்களை பெருகச் செய்கிறார். அப்படிப்பட்ட பெருக்கத்தின் தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வெறுமையை போக்கி பெருக்கத்தை தர வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வெறுமையை போக்குவார். இப்போ கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி, நீ இங்கே வேலை செய்தது போதும், எழுந்து உன் தேசத்துக்கு போ என்று கூறுகிறார். உடனே யாக்கோபு லாபான் ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து அவன் தன் மனைவிகள் பிள்ளைகள் வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாவற்றையும் அவனோடு கூட அழைத்து கொண்டு அந்த ஊரிலிருந்து புறப்பட்டு தன் தேசத்திற்கு போகிறான். ஏன்னா லாபான் இங்கே இருந்தா இவர்களை போக விடமாட்டான் என்று நன்றாக தெரியும். அதனால் அவன் இல்லாத நேரம் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு கிளம்பி விட்டான். இந்த இடத்திலே கர்த்தர் யாக்கோபுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். இப்படி யாக்கோவை போல ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலே நீங்கள் சிக்கி கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார்.